ஸோ இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது ஒரு பாலினாமியல் கொடுத்து இதில் எத்தனை ரூட்ஸ் வந்து ரைட் ஆஃப் த எஸ் பிளேனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குற கொஷின்ஸ். சொல்லது புரிஞ்சுங்களா? ஸோ கன்சிடர் ஃபார் த பாலினாமியல் பி ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஸ் பவர் 5 ப்ளஸ் எஸ் பவர் 4 ப்ளஸ் 2s³ ப்ளஸ் 2s² ப்ளஸ் 3s ப்ளஸ் 50. சரிங்களா? இந்த பாலினாமியலில் எத்தனை ரூட்ஸ் வந்து ரைட் ஆஃப் த எஸ் பிளேனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக ரவுட் க்ரைட்டேரியன் வச்சு கண்டுபிடிப்போம். அந்த அரே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது? வி நோ தட் இஸ் ஹையஸ்ட் ஆர்டர் வந்து என்ன இருக்குது, எஸ் பவர் 5. அப்போ எஸ் பவர் 5 இங்கே போட்டுக்கணும். அண்ட் வைஸ் வெர்சா நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் எழுதிடுவோம். எஸ்க்யூப் எஸ்² எஸ் பவர் 1 அண்ட் எஸ் பவர் 0. ஸோ இங்கே ஃபில் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவோம், ஸோ ஆட் நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஃபில் பண்ணுவோம். அப்போது இதோடைய கோஎஃபிஷியன்ஸ் என்ன இருக்குது, இங்கே 1, இங்கே 2. எஸ்க்யூபோட கோஎஃபிஷியன்ட் 2, அதுவும் எஸ்ஸோட கோஎஃபிஷியன் வந்து எனக்கு என்ன இருக்குது, 3. அண்ட் சிமிலர்லி எஸ் பவர் 4ல் இந்த ஈவன் ஆர்டர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய கோஎஃபிஷியன் ஃபில் பண்ணணும். ஸோ தட் ஸோ இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 1 அண்ட் 2 அண்ட் 50. ஸோ அது புரிஞ்சுங்களா? ஸோ வி நோ தட். ஸோ இங்கே நம்ம ஃபில் பண்ணக்குள்ள என்ன பண்ணணும், ஜஸ்ட் யூ மல்டிப்ளை திஸ் நம்பர் மைனஸ் திஸ் நம்பர் அண்ட் டிவைட் பை 1 ஹியர். ஸோ தேர் ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும், 0 டிவைட் பை 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ வி நோ தட் இந்த மாதிரி நமக்கு 0 வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 0 எடுத்துக்காம வி கோ ஃபார் சம் அதர் நம்பர்ஸ் மினிமம் இஸ் எஸ்க்ளோனர். சரிங்களா? அந்த எஸ்க்ளோனர் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 0 ஐ புட் எஸ்க்ளோனர் ஹியர். அண்ட் சிமிலர்லி ஹியர் ஜஸ்ட் யூ மல்டிப்ளை திஸ் நம்பர் அண்ட் திஸ். ஸோ தேர் ஃபோர் 3 ஓகே மைனஸ் 15 டிவைடட் பை 1. ஸோ தேர் ஃபோர் த ஓவரால் வேல்யூ வந்து எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோன்னா விச் இஸ் ஈக்குவல் டு -12. சொல்ல அது புரிஞ்சுங்களா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், -12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் இங்கே ஃபில் பண்ணக்குள்ள என்ன பண்ணணும், ஜஸ்ட் இன் மல்டிப்ளை இட் இஸ் 2σ ப்ளஸ் 12 டிவைடட் பை σ. அண்ட் சிமிலர்லி ஹியர் 0 இஸ் த ஓகே தேர் இஸ் நோ நம்பர் ஸோ ஐ புட் 0 ஹியர் ஓகே ஜஸ்ட் யூ மல்டிப்ளை இட் இஸ் 15σ ஓகே டிவைடட் மைனஸ் 0 டிவைடட் பை σ. ஸோ த நம்பர் இஸ் ஹியர் 50. சொல்லது புரிஞ்சுங்களா? நவ் யூ மல்டிப்ளை ஹியர். இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இட் ஷுட் பி மைனஸ் 12 × 2σ ப்ளஸ் 12 டிவைடட் பை σ ஓகே மைனஸ் 15σ ஓகே தி ஹோல் டிவைடட் பை 2σ ப்ளஸ் 12 டிவைடட் பை σ அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். சொல்லாது புரிஞ்சுங்களா? ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ஐ டேக் மைனஸ் அவுட் சைட், காமனாக வந்து மைனஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ தட் ஐ புட் ப்ளஸ் சைன் ஹியர். நோ அகெயின் யூ டூ திஸ் எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த 15ங்கிற எலிமெண்ட் அப்படி எனக்கு டைரெக்டாக கிடைக்கும். சொல்லது புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிக்மா இஸ் ரீப்ளேஸ்டு பை 0 அந்த மாதிரி போடுவோம். அப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு காலமில் என்னுடைய சைன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ரெண்டு சைன் சேஞ்ச் வந்து இருக்குது. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் இந்த எஸ்² ஸோ இது வந்து இஃப் ஐ புட் 0 மீன்ஸ் இட் இஸ் சம் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இப்போது இங்கே ப்ளஸ்ல இருந்து மைனஸ்க்கு ஒரு சைன் சேஞ்ச் ஆகுது. அண்ட் சிமிலர்லி இங்கே மைனஸ்லேருந்து அகைன் ப்ளஸ்ஸுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ எத்தனை சைன் சேஞ்ச் வந்து எனக்கு இங்கே அக்கர் ஆகுது, ரெண்டு சைன் சேஞ்ச் வந்து அக்கர் ஆகுது. அப்போ தேர்ஃபோர் எத்தனை ரூட்ஸ் வந்து எனக்கு ரைட் ஆஃப் த எஸ் பிளேனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரெண்டு ரூட்ஸ் வந்து ரைட் ஆஃப் த எஸ் பிளேனில் இருக்கும். இது நம்ம நார்மலாக கன்வென்ஷன் மெத்தடில் போடுறது. இதில் நமக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ இங்கே 0 வந்துருச்சு பார்த்தீங்களா, அப்போ 0 வரக்குள்ள ஐ டேக் சம் மினிமம் வேல்யூ சிக்மா அப்படின்னு சொல்லி எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், சார் எஸ்கல் எடுத்து நான் சால்வ் பண்ண போகிறேன். சொல்லது புரிஞ்சுங்களா? ஸோ தட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜீரோ வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆர் அதர்வைஸ் எனி திஸ் டூ காலம்ஸ் வந்து எனக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கண்டிப்பாக ஜீரோ வரும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஸோ வி கோ ஃபார் த அனதர் மெத்தட், சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் இந்த மாதிரி இந்த சிக்மா ப்ராப்ளம்ஸ் வந்து எனக்கு அரைஸ் ஆகாது. என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள், எஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை 1/x. ஸோ இதுதான் வந்து அங்கே கான்செப்ட். அப்போது எனக்கு இந்த பிஎஃப்எஸ்ங்கிற ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜஸ்ட் யூ சி தட் 1/x தி ஹோல் பவர் 5 அண்ட் சிமிலர்லி 1/x தி ஹோல் பவர் 4 அண்ட் சிமிலர்லி ப்ளஸ் 2 1/x தி ஹோல் கியூப் ப்ளஸ் 2 1/x த ஹோல் ஸ்கொயர் அண்ட் ப்ளஸ் 3 1/x ஓகே ப்ளஸ் 15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சொல்லது புரிஞ்சிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்படி இருக்கிறத எக்ஸ் பவர் மேக்ஸிமம் ஆர்டர் வந்து எவ்வளோ இருக்குது, எக்ஸ் பவர் 5. ஸோ த்ராட் அவுட் எக்ஸ் பவர் 5-ஆல் நான் மல்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி மாறும்னா, இட் ஷுட் ரீஅரேஞ்ச் ஸோ தட் மை ஃபைனல் ஈக்குவேஷன், ஸோ பி ஆஃப் ஹியர் இட் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் எஸ் இட் இஸ் 1/x. ஸோ தட் என்னுடைய ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும்னா, இட் ஷுட் பி லைக் திஸ், அப்படியே ரிவர்ஸில் வரும்னு வச்சிங்களேன். அப்போ 15 எக்ஸ் பவர் 5 ஓகே ப்ளஸ் 3 எக்ஸ் பவர் 4 ஓகே ப்ளஸ் 2 எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இதில் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, இங்கே வந்து நம்ம எங்கே எஸ் பவர் 5 ஃபஸ்ட்டில் இருக்குது, அப் டு தட் கடைசியாக கான்ஸ்டன்ட் 15 இருக்குது, இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சிம்பிஃபை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து இந்த மாடலில் தான் இருக்கும். சொல்லது புரிஞ்சிங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ நவ் யூ சி தட் அதே ரவுத்தரையில் இப்போ நான் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் 0. நவ் யூ ரீரைட் த கோஎஃபிஷியன்ஸ். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் வந்து எங்கே வரும், ஃபஸ்ட் ரோவில் வரும், அவன் கரெக்டாக இருக்கான். அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும், 15 2 1. அண்ட் சிமிலர்லி இது வந்து என்னுடைய செகண்ட் ரோவில் இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே, சாரி இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு செகண்ட் ரோவில் கிடைக்கும். தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்குங்க, 3 அகெயின் 2 இட் ஷுட் பி 1. இது வந்து எனக்கு கிடைக்கும். நவ் யூ மல்டிப்ளை 3 இன்ட்டு 2 6 6 - 30 - 24 / 3 விச் இஸ் ஈக்குவல் டு -8 ஓகே. அண்ட் சிமிலர்லி ஹியர் 3 - 15 விச் இஸ் ஈக்குவல் டு -12 / 3 விச் இஸ் ஈக்குவல் டு -4. சொல்லது புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் நவ் யூ மல்டிப்ளை திஸ் டூ -16 + 12 ஸோ -16 + 12 / -8 சாரி இட் ஷுட் பி -16 சாரி ஸோ தட் இட் ஷுட் பி அரவுண்ட் -4 / -8 விச் இஸ் ஈக்குவல் டு 0.5 or 1/2. ஸோ ஐ புட் 0.5 ஹியர் அண்ட் சிமிலர்லி ஹியர் -8 ஹியர் 0 இஸ் தேர் ஸோ தேர் ஃபார் த வேல்யூ ஹியர் இஸ் ஈக்குவல் டு 1. நவ் யூ மல்டிப்ளை ஹியர் தேர் ஃபார் இட் இஸ் 0.5 × -4 விச் இஸ் ஈக்குவல் டு -2 -(-+8) / 0.5. So therefore the equation is around 6/0.5 which is equal to +12. So here +12 is there. And similarly you do here it is 0. So now you do that, the value of here is equal to 1. Now you see, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ப்ளஸ்ல இருந்து மைனஸ்க்கு ஒரு சேஞ்ச் இருக்குது, சரிங்களா? ப்ளஸ் டு மைனஸ் ஒரு சேஞ்ச் இருக்குது. அண்ட் சிமிலர்லி ஹியர் -2 + வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் எத்தனை சைன் சேஞ்ச் இருக்குது, இங்கே 2 சைன் சேஞ்சஸ் வந்து இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து எத்தனை இருக்குது, 2 வந்து ரைட் ஆஃப் த எஸ்பிளைனில் இருக்கும். ஸோ கம்பேர் டு மெத்தட் 2 வந்து நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா, இங்கே சிக்மான்னு போட்டு நம்ம அந்த சம் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இட் இஸ் சம் வாட் டிடிஎஸ், சரிங்களா? அந்த கான்செப்ட் வந்து இங்கே எனக்கு என்னவாகிடுது, எலிமினேட் ஆகிடுது.
Okay, so that the option is option B. Thank you.